இப்போ ஓபன் பண்றேங்க. சூப்பரான தந்தூரி ஸ்டைல்ல ஒரு தந்தூரி சிக்கன், கடாய் சிக்கன் மாதிரி வீட்டிலே செய்யறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதன்படி செய்து பாருங்க. ரொம்ப அருமையா வரும், அருமையா வந்திருக்கு, நீங்களும் முயற்சி செய்யுங்க. எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம தந்தூரி சிக்கன் செய்வது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துங்க, சிக்கன் முதல்ல சிக்கன் 10 லெக் பீஸ் வாங்கிட்டு வந்து சுத்தமா கழுவி வச்சிருக்கிறோம். அதுக்கு தேவையான காரங்கள் வந்து தனி மிளகாத்தூள் இது ஒரு 2 ஸ்பூன் போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு 2 ஸ்பூன் போடணும், இது வந்து தந்தூரி சிக்கன் பவுடர் இது ஒரு 2 ஸ்பூன், இது கரம் மசாலா பவுடர் இது ஒரு 2 ஸ்பூன் போடணும், தேவைக்கு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு தேவைக்கு ஏற்ப ஒரு 150 மில்லிகிராம் தயிர் தேவைப்படும், ஒரு பேக்கெட் கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 லெமன் கட் பண்ணி வச்சிருக்கேன், 4 பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், தேவைக்கேற்ப லெமன் போட்டுக்கணும், தேவைக்கேற்ப உப்பு, சோயா சாஸ் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு இதை எப்படி கலந்து வைக்கிறோன்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்தாச்சு, அதுல தயிர் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது இது தனி மிளகா தூளுங்க, இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டரை ஸ்பூன் மிளகா தூள் போட்டாச்சு. இப்போ தந்தூரி பவுடர் இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. இது வந்து கரம் மசாலா இது எவ்வளோ போட, சேம் ஒரு ஸ்பூன். அளவு உப்பு எவ்வளோ போடமா வரும், போதுமா, தேவையான பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. சோயா சாஸ் போடுறேங்க, இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட சொல்லியிருக்காங்க, போடுறேன், போதுமா. அப்புறம் சொல்லுங்க, எலுமிச்சை பத்தி சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இப்ப எல்லாத்தையும் நல்லா கலக்கலாம். கை வச்சுக்கிட்டாமா, கலந்தாச்சுமா. இப்ப வந்து இதுக்கு இதுல தேவைன்னா நீங்க கலர் பவுடர் சேர்த்துக்கலாம், நாங்க ஆனா கலர் பவுடர் இல்ல அதான் செய்ய போறோம். இப்ப பாருங்க நல்லா புழிஞ்சிட்டு போடும், ஒரு ஒரு லெக்க அதுல போட்டுக்கலாம், தண்ணி புழிஞ்சிட்டு சுத்தமா. இப்போ பாருங்க நான் வந்து இந்த மசாலாவோட சிக்கனை போட்டு ஃபுல்லாக நல்லா கலந்துட்டேன். இப்போ வந்து இந்த கஸ்தூரி மெத்தி புளுத்தியும் போட்டுக்கோமா, நிறைய சிக்கன் கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட நான் சொல்லலை, மிளகுத்தூள் எவ்வளோமா போட, 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோமாம்மா. இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டுமா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடணும், ஒரு 2 மணி நேரம் இது ஊறணும், ஊறினா தான் நல்லாயிருக்கும். வச்சிடலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் எடுத்து அடுத்து செய்கிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லா மசாலாவோட சிக்கனை சுத்தமாக அழகாக கலந்துட்டோம். இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன், இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 ஹவர் ஊறிச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம இதை செய்கிறச்சு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த சிக்கனுங்க 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுது, எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ அதை எப்படி நம்ம சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க, அருமையாக ஊறி இருக்குது. இதை நம்ம வந்து ஓவனில் வச்சும் சமைக்கலாம், ஓவன் இல்லாதவங்க இது மாதிரி ஒரு ஃப்ரை பேன் வச்சு அதில் எண்ணெய் போட்டிருக்கிறேன், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. வைக்கிட்டோமா, இதை எடுத்து ஃபேனில் மூணு வச்சு வச்சுங்க. இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுருவோம், இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும், சுவைக்காக தான் இருக்கும். ஸ்லோவில் இந்த மூடியை போட்டு மூடிடலாங்க, ஒரு 5 நிமிஷம் இது ஸ்லோவிலே இருக்கட்டும், ஸ்லோவிலே நல்லா அருமையாக வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்,
இது ஒரு 5 நிமிஷமா வெந்துட்டு இருக்குங்க இப்ப திறந்து பார்க்கலாம் அந்த வாசனை அவ்வளவு அருமையா இருக்கு மேக்ஸிமம் எல்லாரும் ஸ்லோலே செய்யுங்க இப்ப திருப்பி போடலாம் முதல்ல நம்ம 5 நிமிஷம் மூடி வச்சமாங்க இந்த சிக்கன் வந்து சாஃப்டா வேகும் அதுக்கு அப்புறம் இப்ப ஓபன்லயே இத நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்துதுனா போதும் நல்லா சுண்டிடும் ரொம்ப வாசனையா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லாம் நான் பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கறேன் முடிஞ்சிருச்சுங்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு கறியை வந்து சூடு பண்ணி சார்கோல் அதை வந்து சூடு பண்ணி அதை கொண்ட கிண்ணத்துக்குள்ள இதுல வச்சுட்டு மூடிடணும் அப்படிதானமா பட்டர் போட்டு மூட்டி கொஞ்சம் பட்டர் இது மேல கொஞ்சம் பட்டர் வச்சிடணும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க அனைவரும் எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ